வன்னியரசு என்ன சொல்றாரு ரஜினிகாந்த் பெரிய ஆளா பிரகாஷ்ராஜ் பெரிய ஆளா அப்படின்றாரு பிரகாஷ்ராஜ் ரஜினிகாந்தும் பெரிய ஆளுன்னு கம்பேர் பண்ணக்கூடிய தேவை எங்க வந்தது சித்தார்த்துக்கு பிரச்சனை ரஜினிகாந்த் தான் போய் குரல் கொடுக்கணுமா அவங்க கூட்டணியில இருக்கிற கட்சியான திமுக போய் கேட்க வேண்டிய கேள்வி என்ன நடந்துட்டு இருக்குது எப்ப பண்ணி எப்ப பிரச்சனையை தீர்க்க போறீங்க ஏன் இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கீங்க வாங்க வெளிநடப்பு செய்வோம் தண்ணி கொடுக்காட்டி ஆளுங்கட்சி எந்த கட்சி சம்பந்தம் இல்லாம சீமான உட்காந்துருக்காரு அவரு ரஜினிகாந்த் எப்பவுமே குரல் விடுறாரு இவர் இவர் வாழ்க்கை பூரா குரலே தான் கொடுத்துக்கிட்டு இவருக்கு எதுனா ரஜினிகாந்தோட குரல் தேவைப்படுது ரஜினிகாந்த் ஒரு கன்னடா அவர் இந்த ஊருக்குள்ளே இருக்க கூடாது பிரச்சனை தான் ரஜினிகாந்த் வீட்டில் போய் நிற்கிறாரு குரல் கொடுக்கணும்னு அமீர் அவரெல்லாம் படம் எடுத்து ஃபெயிலியர் ஆகி நீ அவுட்ல அவுட் ஆகி உட்காந்துருக்காரு ஏதோ இந்த வெற்றிமாறன் பண்றவர்கள் ரெண்டு மூணு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி கேரக்டர் கூட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை வச்சு ஓட்டிட்டு இருக்காரு அவரு இன்னைக்கு உட்காந்து ரஜினிகாந்த் எப்ப குரல் கொடுப்பாரு என்ன ரஜினிகாந்த் ட்விட்டருக்காக மக்களுக்காக குரலே கொடுத்ததில்லை இவர் பார்த்தாரு ரஜினிகாந்த் மேல பழிய போடு விஜய் மேல பழிய போடு எக்ஸ் மேல பழிய போடு ஒய் மேலே பழிய போடு அப்படின்னு போட்டா தசை திரும்பிடும் இப்படி ஒரு கேள்வி வரும் அப்ப நம்மள யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு கீழ்த்தனமான ஒரு அரசியல் எண்ணம் ரஜினிகாந்த் குரல் கொடுத்தா இன்னைக்கு மாறிடும் அப்படின்னா நீ ஒண்ணும் இல்லை சார் வணக்கம் இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா தமிழ் சமயம் நான் ஜெயச்சந்திரன் இன்னைக்கு நம்ம விஜய் ரஜினி இவங்க ரெண்டு பேரை மையப்படுத்தி சோசியல் மீடியாவில் போகக்கூடிய டிஸ்கஷன்ஸ் பற்றி தான் பேச போகிறோம் இந்த டாப்பிக்கில் பேசுறதுக்காக ரெண்டு பேர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஒருத்தர் விஜய் ஆதரவு தரப்புல இருந்து பேச போற திரு காமேஷ் அவர்கள் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்தவர் இன்னொரு தரப்பு ரஜினி ஆதரவாக பேசக்கூடிய திரு சத்யன் ராமசாமி அவர்கள் வணக்கம் உங்ககிட்ட இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சோஷியல் மீடியாவில் இந்த காவேரி பிரச்சனை வந்த உடனே முதல்ல ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒன்று அதிகமாக போயிட்டு இருக்கு தமிழர்களுக்கு தெரிந்த ஒரே கன்னடன் ரஜினி கன்னடர்களுக்கு தெரிந்த ஒரே தமிழன் ரஜினி அப்படிங்கிற மாதிரி ரஜினியை மையப்படுத்தி ஏன் காவிரிக்காக குரல் கொடுக்கல ஜெயிலர் படத்தில் நடித்த சிவராஜ் குமார் ரஜினி ஏன் பேசலன்னு ரஜினி ஏன் காவேரிக்கு ஆதரவாக குரல் கொடுக்கல எத்தனை தடவை சார் கொடுக்க முடியும் அதாவது இது வந்து முற்றிலுமாக ஒரு அரசினுடைய இளாமை அந்த அரசினுடைய இயலாமையை திசை திருப்பதற்காக திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப வருஷமாகவே பகடைக்காயாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறாரு அரசினுடைய இளாமை மட்டும் இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இது இருந்து ஆரம்பமாகுது அவரை கார்னர் பண்ணி அவரை கன்னடன்னு கார்னர் பண்ணி திருப்பணுன்றதுக்கான தேவைகள்லாம் பல அரசியல்வாதிகளுக்கும் பல ஏன் சினிமா துறையில் உள்ள மூத்தவர்களுக்குமே இருந்திருக்கு பாரதிராஜா அவர்கள்லாம் நெய்வேலி நீ அக்டோபர் சரி எனக்கு நினைவு சரியாக இருந்தால் அக்டோபர் பன்னெண்டோ பதிமூணுன்னு நினைக்கிறேன் சார் அதில் வந்து நெய்வேலியில் வந்து போராட்டம் பண்ணணும் இங்கே உள்ள கரண்ட்டை அங்கே அனுப்பக்கூடாது அங்கே உள்ள தண்ணி இங்கே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து திரையுலகமே திரண்டு போச்சு அப்போ வந்து விஜயகாந்த் அவர்கள் இதாக இருந்தார் இப்போ எஸ்ஐசி எஸ்ஐயோடைய தலைவராக இருந்தார் தண்ணி நடேசத்து தலைவராக இருந்தார் தலைவராக இருக்கும்பொழுது அப்போவே பார்த்திங்க அப்படின்னா பாரதி ராஜாவை பேச சொல்லும்போது பாரதி ராஜா பேசுனது எஸ் எம் கிருஷ்ணாவுக்கும் தலைவருக்கும் வந்து கூட்டு இருக்குன்னு பேசினார் அப்போவே ஸோ அதுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சுட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அதற்கு மறுநாள் அன்னைக்கு அதுக்கு முந்தின நாள் அவரை எதிர்த்து பேசினவங்க எல்லாரையும் அவரோட மேடையில் ஏற்றுனார் இது வரலாறு இது இப்போ உள்ள பசங்களுக்கு தெரியாது அவங்க வந்து ரஜினி என்ன சொன்னாரு ரஜினி என்ன சொன்னாரு அந்த வார்த்தையை அந்த ஒரு கேள்வியை வந்து சும்மா போட்டு போயிடுறாங்க அந்த கேள்விக்கு பின்னாடி எவ்வளவு வழி இருக்கு எவ்வளவு பேரோட உழைப்பு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது ஒரு ஒரு மனிதன் ஒரே ஒரு மேடையில தன்னுடைய ஸ்டைல்ல அவர் உட்காந்து ஒன்பது மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தார் உண்ணாவிரதம் இருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய செம்பத்தையும் தன்னுடைய அஃபிலியேஷனும் நான் எவ்வளவு பச்சை தமிழன் ஒரு இடையில ஒரு வார்த்தை சொல்றாரு அதுக்கு முன்னாடி அவர் எந்த அளவுக்கு உண்மையா இருந்திருக்காருன்றது அன்னை காட்டுறாரு அவர் தேவையே கிடையாது இருந்திருக்கலாம் நான் தான் கேக்குறேன் உள்ள இங்க ஆள வந்தான் என்கிற கமலும் ஆளை போகிறான்ற தமிழனாக தமிழனாக இருக்கக்கூடிய விஜயவர்களும் என்ன குரல் கொடுத்தாங்க இன்னைக்கு அரசியலே வேண்டாம்னு ஒதுங்குனதுக்கு அப்புறமும் ஒரு இன்னைக்கு வன்னியரசு என்ன சொல்றாரு ரஜினிகாந்த் பெரியாளா பிரகாஷ்ராஜ் ஆளா அப்படின்றாரு பிரகாஷ்ராஜ் ரஜினிகாந்தும் பெரியாளுன்னு கம்பேர் பண்ணக்கூடிய தேவை எங்க வந்தது அவருக்கு எதுக்கு வந்தது சரி இப்போது சித்தார்த்துக்கு பிரச்சனை ரஜினிகாந்த் தான் போய் குரல் கொடுக்கணுமா ஏன் மத்தவங்க எல்லாம் இல்லையா ரஜினிகாந்த் கன்னடன்றதுனால அவர் இதே விஷயத்த எவ்வளவு நாள் அவரே சொல்லி காயப்படுத்துவீங்க அவர் தெளிவா சொல்லிட்டார் அரசு இன்னைக்கு இல்லை ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவருடைய ஆடியோ லான்ச்சு காலாவின் ஆடியோ லான்ச்சு கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் இருக்கிற கூட்டத்துல சொல்றாரு நதிநீர் நீர் நினைச்சிட்டா குறைந்தபட்சம் தென்னிந்திய நதிநீர் நினைச்சிட்டா நான் மறுநாளை கண்ண முன்னாள் எனக்கு பிரச்சனை இல்லைன்றாரு நான் ஒரு கோடி ரூபா கொடுக்க தயார்ன்றாரு அப்போ நீங்க அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணீங்க அவரு நீங்கள் ஒரு கோடி ரூபா கேட்க வர்றீங்க அவர் கொடுக்கலைன்னா நானே அவரை எதிர்த்து கேட்பேன் ஒண்ணுமே சொல்லாம அவர் நீ எதுவுமே நீ எவ் எதுக்கு எடுத்தாலும் அதாவது அரசியல் வேண்டான்னு ஒதுங்கின மனிதரை கூட இன்னும் நீங்கள் உள்ளெழுத்து விடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உண்மையிலே உங்க கூட நாங்கள் நிற்கிறோம் அவர் எழுத்து உள்ள விடுங்க இல்ல சிவராஜ்குமார் பேசுறாரு ஒரு நடிகர் தான் அவரும் கன்னட சூப்பர் ஸ்டாராக இருந்து அவர் பேசுறாரு தமிழர்களுக்காக பேசலாமே அரசியலுக்கு வரலன்னு சொன்னாலும் சினிமா மட்டும் பேசுறவர் கிடையாது இப்போ நேற்று தூய்மை இந்தியா விஷயத்துக்கும் ஒரு ஆதரவு கொடுத்து ஒரு ட்வீட் போடுறாரு அந்த மாதிரி ஒரு ட்வீட் போடலாமே இல்லை சார் ட்வீட் அன்னைக்கு மாமன்னனுக்கு ஆதரவு தான் ட்வீட் போட்டார் சி எந்த விஷயம் நடக்கும் எந்த விஷயம் நடந்துகிட்டு ஒரு ரெலவென்டான விஷயம்னா பேசலாம் தப்பு கிடையாது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இதே வந்து செஸ் ஒலிம்பியாட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்தது அதே மு ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க எல்லாம் தானே நடத்துறாங்க அப்ப அவங்களுக்கு ஆதரவாக தான் அன்னைக்கு ட்வீட் போட்டார் இன்னைக்கு ஸ்வச் பாரத் போயிட்டு இருக்கு அதனுடைய வேகத்தை மறுபடியும் கூட்டணும்னு மத்திய அரசாங்கம் எதிர்பார்க்குதுன்னு ஒரு வருஷத்துல ஏதாவது ஒரு நாலு இடத்துல குப்பை அல்லாலும் அதுல ரெண்டு இடம் சுத்தமானதுனால நமக்கு லாபம் தான் அதனால அதை வந்து ப்ரோமோட் பண்றாரு இந்த விஷயத்துக்கு அரசாங்கம் எந்த ஒரு துரிதமான நடவடிக்கை அவங்க வந்து சட்டத்துக்கு உள்ள போறாங்க இப்ப என்ன பண்றாரு தெளிவா என்ன பண்ணிட்டாரு துறைமுருகன் அவர்கள் வந்து மறுபடியும் கோட்டை கோர்ட்டுக்கு போயிட்டார் அவர் நினைச்சிருந்தா போராட்டம் பண்ணலாம் அவ்வளவு பிரச்சனை பண்ணலாம் காங்கிரஸ் எதிர்த்து ஒரு

பெரிய கூட்டத்தை கூட்டி ஒரு போராட்டம் நடத்துனதே இல்லை அவர்தான் எந்த பொலிட்டிக்கலை விட்டுவிட்டா போகறது கிடையாது ரசிகர் படை தான் தெளிவாக சொல்லிட்டாரு எவனும் காஞ்சிபுரத்துக்கு அங்கே உள்ளவன் எவனும் உள்ள உள்ளே வர கூடாதுன்னு சொன்னார் அதுக்கு முன்னாடியே பேசும்பொழுது அப்படிலாம் வந்ததுதாங்க அன்னைக்கு செ சென்னையில் கூட்டியிருக்கார் கூட்டமே வர சென்னையில் உள்ள அவரோட ரசிகர்களே பாதி பேருக்கு தெரியாது காலையில் அவர் போய் உட்கா உட்கார போறாருன்னு ஆனாலும் பலாயிரக்கணக்கான அவர்

நீங்க அவர் சொல்லிட்டா அவர் என்ன சொல்றாரு அவரோட கன்சர்ன் என்ன நீங்க நான் பண்ணவே முடியாது அவர் அதான் சொல்றாரு நீங்க இங்க இருந்து அங்க போய் கரண்ட் கொடுக்க மாட்டேன்னு போறீங்களா ஐம்பது லட்சம் தமிழர்கள் அங்க இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அவங்களால பாக்க முடியுமா உங்களால என்ன சாதிக்க முடியும் உண்மை இன்னைக்கு வரைக்கும் என்ன சாதிச்சாங்க அதானே உண்மை அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல சொன்னார் ரெண்டாயிரத்தி எட்டுல நீங்க அவ்வளவு எல்லாம் ஒண்ணு நான் வந்துறேன் வந்து அன்னைக்கு குரல் கொடுத்த அளவுக்கு வேற யாரு குரல் கொடுத்தா சொல்லுங்க சத்யராஜ் அங்க போய் நின்றுட்டு ரஜினிகாந்த் தப்பா பேசுறாரு அதே ரஜினிகாந்த் அவர் பிறந்த ஊரான கன்னடத்துல உள்ள அரசாங்கத்தை கேள்வி கேட்கிறாரு இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு

போய் கேட்குறாங்க என்னென்னா ரஜினிகாந்த் எப்போ குரல் கொடுப்பாருன்னு கேட்குறாங்க ஆளுங்கட்சி எந்த கட்சி சம்பந்தம் இல்லாமல் சீமான உட்காந்துருக்காரு அவரும் ரஜினிகாந்த் எப்போ போய் குரல் கொடுக்குறாரு இவர் இவர் வா வாழ்க்கை பூரா குரலே தான் கொடுத்துட்டுருக்காரு இவருக்கு எதுக்குன்னா ரஜினிகாந்தோட குரல் தேவைப்படுது ரஜினிகாந்த் ஒரு கண்ணடா அவர் இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்றாரு பிரச்சனைன்னு தான் ரஜினிகாந்த் வீட்டில் போய் இன்னைக்கு குரல் கொடுக்கணும்னு அமீர் அவரெல்லாம் படம் எடுத்து ஃபெயிலியாக இன்றைக்கி அவுட்டில் அவுட்டாகி உட்காந்துருக்காரு ஏதோ இந்த வெற்றிமாறன் பண்றவர்கள் ரெண்டு மூணு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி கேரக்டருக்கு கூப்பிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு அவர் இன்றைக்கி உட்காந்து ரஜினிகாந்த் எப்போ குரல் கொடுப்பாரு என்ன ரஜினிகாந்த் ட்விட்டருக்காக மக்களுக்காக குரலே கொடுத்தது இல்லை இவர் பார்த்தாரு இவர் ட்விட்டர்ல அவர் எத்தனை இடத்துல மக்களுக்காக குரல் கொடுத்துருக்காரு சினிமா துறைக்காக அவர் சார்ந்த சினிமா துறைக்காக குரல் கொடுத்துருக்காரு தெரியுமா அதையே அவர் எத்தனை இடத்துல ஆமோதிச்சு பேசியிருக்காரு தெரியுமா இதே அமீர் அவர்கள் சினிமா துறைக்காக ரஜினிகாந்த் அவர்கள் குரல் கொடுக்கும் போதோ இல்ல சாமானியர்கள் குரல் கொடுக்கும் போது ஆமா கொடுத்திருக்காரு வாழ்த்துறேன்னு தெரிவிச்சிருக்காரு இன்னைக்கு மறந்துடுறாரு இப்படி நீங்க மட்டு மட்டுப்புத்தி அணிஞ்சீங்கன்னா அதுக்கு ரஜினிகாந்த் குரல் கொடுக்கணும் ரஜினிகாந்த் குரல் கொடுத்தா இன்னைக்கு மாறிடும் அப்படின்னா நீ ஒன்னும் இல்லை சார் ரஜினிகாந்த் குரல் கொடுத்தா டேம கட்டி இருக்கிற பூரா தமிழ்நாட்டுக்கு அனுப்புவாங்கன்னா சொல்லுங்க நானே போறேன் சார் போராடுறேன் அதுக்கான வாய்ப்பு வழியாக அமைக்காம ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் வந்து இப்படி நான் அதை தான் கேட்கறேன் நீங்க ரஜினிகாந்த் எவ்வளவு போறீங்களே அவர் அரசியலே வேண்டாம் அரசியலுக்கு வரணும் இத்தனை தலைவர்கள் இருக்காங்களா இன்னைக்கு சினிமாவில் இருந்து ரஜினிகாந்தை பார்த்து போட்டு கொண்ட பூனையாக இருக்கும் கமலஹாசன் போய் கேளுங்க நீங்க அவர் கூட தானே சார் இருக்கிறாரு எப்படியும் திமுக கூட கூட்டணி வச்சு கோயம்புத்தூர் சீட்டு வாங்கணும்னு இருக்காரு அவர் அவர் என்ன குரல் கொடுத்தாரு நாளைக்கு அரசியல் கட்சி தொடங்க போறேன்னு சொல்லி இருக்கிற எல்லாருக்கும் மாலை போட்டு இருக்காங்க அவங்க என்ன குரல் கொடுத்தாங்க விஜய் 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 சாகர் என்ன குரல் கொடுத்தாங்க நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் சார் அஜித் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்தது ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்தது சொன்னா இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணில் இதே மாதிரி சரத்குமார் இருக்கும் பொழுது அப்போ ஒரு பிரச்சனை நடந்தது அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இலங்கை தமிழ் பிரச்சனை சார் இந்த பிரச்சனை இல்லை இலங்கை தமிழ் பிரச்சனை அதுக்கெலாம் அஜித் வந்திருக்காரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டு பிரச்சனைல அஜித் வந்திருக்காரு அப்போல்லாம் விஜய் இதில் எதுலையுமே இல்லை எதுலேயுமே இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டில் கிடையாது எதுலையுமே இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல அவருடைய விஜய் மக்களை கத்த ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் பதிமூணுலாம் வந்து கலந்துக்கிட்டு ஐநூறு கொடுத்துட்டு போவார் ஒரு பிரச்சனைக்காக ஒரு இலங்கை தமிழ் பிரச்சனைக்காக ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு போவார் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் சத்யராஜனுடைய கேமராமேன் மேன் ஆயிரம் ரூபா கொடுப்பாரு விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக ஐநூறு கொடுப்பாங்க சிம்பு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பாரு அவங்க எல்லாம் எதுக்கு எங்கள்டே வந்து இது அதை தான் கேக்குறேன் கேள்வி நியாயமான கேள்வி அதுதான் வேற ஒண்ணும் இல்ல நீங்க வந்து அரசியல் கட்சி தொடங்க போகிறார் விஜய் உங்க நீங்க விஜய் தரப்புல இருந்து வந்து பேசணும்னு நினைக்கிறதா நான் கேட்குறேன் அவர் அரசியலுக்கு வரணும்னு தான் எல்லா தலைவர் சிலைக்கும் மாலை போடுறாங்க ஏன் விஜய் வாய திறக்காம இருக்காரு நியாயமான கேள்வி தானே முதல்ல ஆரம்பிக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் தம்பி அண்ணா வந்து நல்லா பேசிட்டு இருந்தார் பிரதரு அவர்கிட்ட கேட்ட கேள்வி ஏன் ரஜினிகாந்த் குரல் கொடுக்கலான்ற கேள்வி அதற்கான பதில் தான் சொல்லணுமே தவிர அடுத்தவங்களை பற்றி பேசணுன்ற அவசியம் இங்கே கிடையாது முதல்ல அதுவே எனக்கு தெரிஞ்ச அநாகரிகமாக நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் ஒன் இல்லை அந்த கேள்வி நியாயமானது ரஜினியை நோக்கி நான் எதுவுமே நான் பேசலை எல்லாத்தையும் இருந்தேன் ஐநூறுரூவா கொடுத்தாரு இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் இதெல்லாம் தேவையில்லாது உங்களை கூப்பிட்டு ஒன்று கேட்டிருக்காங்க அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் இருக்குது இல்லை முடியும் முடியாது இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாக வைக்கிறேன் இப்போ வந்து என்னென்னா இது வந்து இரண்டு மாநிலத்துக்கு நடக்கும் பிரச்சனை ஓகேவா அதுக்கு தான் இரண்டு அரசாங்கம் இருக்குது மக்கள் அவங்கள அதுக்கு தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்து தீர்க்க முடியாமல் இருந்துச்சுன்னா அதை மத்திய அரசிட்ட கொண்டு போனோம் உச்சநீதிமன்றம் கொண்டு போனோம் அப்படிலாம் பண்ணி காவேரி ஆணையம் செட் பண்ணியாச்சு இது எல்லாமே வந்துட்ருக்கு நீங்கள் வந்து திருப்பி திருப்பி நடிகர்கிட்ட போய் கேட்கறது இவர் கொடுத்தாரா அவர் கொடுத்தாரா இப்போ வந்து பிரச்சனை என்னென்னா இவங்கிட்ட போய் ஏன் நிற்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு அவங்களோட வேலை என்ன படம் அடித்தாங்க அந்த படம் அடித்த வருமானத்துக்கு கரெக்டாக டாக்ஸ் கட்டினாங்களா அந்த டேக்ஸ் கரெக்டாக இருந்துச்சா இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ள தான் பேசணும் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட்டு ஒருத்தர் வர்ற எல்லாரும் சொல்லணும்னா வந்தவர் வந்து கேளுங்க கரெக்ட் இப்போ கமல் வந்துட்டாரு அவரை கேட்குறதுல கரெக்ட் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இவர் இன்னும் வரல விஜய் சார் இன்னும் வரல இப்போ விஜய் சார் வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஸ்டாண்ட் என்ன இதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்றது கேட்டீங்க இல்லை அவருக்கு வந்து ஒரு அரசியல் ஆம்பிஷன் இருக்கு நம்ம போய் அஜித்தையோ இல்லை மற்ற நடிகர்களையோ கேட்கல இவர் வர போறாருன்றதை புரிஞ்சுக்கிறோம் அப்போ அவர் கட்சி தொடங்குற வரைக்கும் இப்போ இப்போ அதே தான் இப்போ இத்தனை வருஷமா எங்களையும் கூப்பிட்டு கேட்டீங்க எங்களையும் கூப்பிட்டு கேட்டீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு இல்லையா நீங்களும் தானே சொன்னீங்க அரசியலுக்கு வர போகிறேன் அப்படின்ட்டுன்னு காலம் கை கொடுக்கும் அததான் சொல்றாங்கல்ல இப்ப வரலான்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் ஏன் என்ன கேக்குறீங்க நீங்க கேட்டுட்டு இருக்காங்களா அதே மாதிரி அவர் வர்ற டூ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரோம் அவர்கிட்ட அஃபீஷியல் வந்துருச்சா இல்ல இன்னைக்கு வரைக்கும் இப்ப லியோ படத்தை இதே தமிழர்கள் தான் பாக்குறாங்க காவிரி ஃபுல்லா எல்லாருமே பாக்குறாங்க கர்நாடகால இருக்கிறவனும் பாக்குறாங்க பாக்குறோம் தெலுங்குல இருக்கிறவனும் பாக்குறாங்க இந்தியில இருக்கிறவன் பாக்குறாங்க நல்லா இருக்கா அப்படி கிடையாது எல்லா நாட்டுல இருக்கிற எல்லா மக்களும் தான் பாக்குறாங்க இங்க இது ரஜினிகாந்த் படத்துக்கும் விஜய் படத்துக்கும் ரஜினி வந்து கட்சி தொடங்குறதுனால இல்ல இல்ல ரஜினி கட்சி தொடங்கறதுக்கு முன்னாடியே அப்பப்போ சில விஷயங்கள் கருத்து சொல்லி இருக்காரு அப்படி பார்த்தா ஈழத்தமிழ் பிரச்சனைக்கு போயிட்டு இவரு விஜய் சார் கூட தான் உட்காந்துருவாங்க இல்லன்னு யாரும் சொல்லல காவேரி கேம் பேசலன்னு கேக்குறோம் அததான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ இதுதான் இங்க இருக்க பிரச்சனையை நீங்க யாரை புடிக்கணும் இப்போ நீங்க போய் புடிக்க வேண்டியது யார இப்போ வன்னி அரசு சொன்னாரு இல்லையா இந்த மாதிரி நடந்துச்சுன்னு அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சியான திமுக போய் கேட்க வேண்டிய கேள்வி என்ன நடந்துட்டு இருக்குது எப்ப பண்ணி எப்ப பிரச்சனை தீக்க போறீங்க ஏன் இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கீங்க வாங்க வெளிநடப்பு செய்வோம் தண்ணி கொடுக்காட்டி உச்ச நீதிமன்றம் சொல்லியே கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற கேள்வி அவங்க வச்சிருக்கணும் இப்போ நான் இருக்கேங்க ஒரு கோர்ட்ல ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க கோர்ட் ஆர்டரை நீங்க வந்து இது பண்ணல நடைமுறைப்படுத்தலைனாலோ அதை வந்து மீறினாலோ சட்டப்படி குற்றம் பதினஞ்சு நாள் உங்களை ரிமாண்ட் பண்றான் தனிப்பட்ட முறையில அப்போ ஒரு கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட்டே அதை நடத்துதுன்ற போது இவங்க என்ன பண்ணும் இமீடியட்டா கர்நாடகா கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு கோர்ட்ல கேஸ் போடணும் ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க ஒன்னு நீங்க சென்ட்ரல் கவர்மெண்டே டேக் ஓவர் பண்ணும் டேம பொசிஷனிங்க அவங்களோட கையை இதுக்குள்ள கொண்டு வரணும் இல்லையா ஒத்துக்காத உச்சநீதிமன்றத்தோட நீதிமன்றத்தோட தீர்ப்பை ஒத்துக்காத அமல்படுத்த முடியாத தவிர கர்நாடக கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணி நீங்க கேஸ் கொண்டு வரணும் இந்த ப்ரெஷர் உங்களுக்கு கொடுத்தாங்களா அவங்களுக்கு இவங்க தான் வாயத்தரக்கலையே

நீங்க ஏன் நடிகர்களை கேட்கறீங்கன்னு சொல்றீங்களா ரெண்டு பேருக்குமே தான் ஏன் வந்து அரசியல்வாதிகளை கேட்காம நடிகர்களை கேட்குறீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் இருக்கு நடிகர்கள் எல்லாருமே ஒரு கட்டத்தில் அரசியலுக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க நீங்க நடிக்கிற வரையும் அரசியலை பத்தி பேச மாட்டீங்க மக்கள் பிரச்சனையும் குரல் கொடுக்க மாட்டீங்க நாளைக்கு திடீர்னு கட்சி ஆரம்பிச்சு உடனே ஆட்சிக்கு வந்து மக்களை நான் வந்து ஆளணும் அப்படின்னு நினைச்சா என்னது எல்லா நடிகர்களையும் கேக்கிறாங்க கட்சி ஆரம்பிச்ச கமலஹாசன் சொன்னீங்க கேளுங்க ரைட்டு ஏன்னா மக்களிதயமையம் ஒரு கட்சி வச்சிருக்காரு ஒரு ஸ்டாண்ட்ல எல்லா நடிகர்களையும் அவங்க கேக்கல யாருக்கு பொலிக்கல் ஆம்பிஷன் இருக்கோ அதை தான் நானும் சொல்லுறீங்க டச் பண்றாங்க இப்போ என்னோட கேள்வி என்ன இருபத்தாறுல இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே இருபத்தாறுல விஜய் சார் வந்து டார்ன்னு வச்சிக்கோங்க அப்பா அவரை கேள்வி கேளுங்கன்ற அப்பா என்னப்பா அவன் ஸ்டாண்டு என்ன என்ன உங்க ஸ்டாண்டு என்ன சார் உங்க ஸ்டாண்டு காவிரி பிரச்சனை உங்களோட ஸ்டாண்டு என்ன அப்போ கேள்வி கேளுங்க அவராக சொன்னாரா ஊடகங்கள் நீங்க அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் கேளுங்கன்ற இப்படி தான் முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க ரஜினி சார் சொன்னாரு வராரா வந்ததுக்கப்புறம் பேசுங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்க இப்போ நான் அதே தான் சொல்கிறேன் அவங்க சொன்ன அந்த பாயிண்ட்டை நான் எடுத்து வைக்கிறேன் வந்ததுக்கப்புறம் வந்திருக்கிற கமலஹாசனை கேட்கல சரத்குமார் கேட்கல விஜயகாந்தை கேட்கல அரசியல் கட்சி தொடங்கி சரத்குமார் கட்சி வச்சிருக்காருல அவர் கேள்வி கேட்டீங்களா கேட்கல விஜயகாந்த் கேட்டீங்களா கேட்கல சார் கமலஹாசன் சார் கேட்டிங்களா கேட்கல நான் சொல்கிறேன் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுவே தவறுன்ற நீங்கள் அரசு நீங்கள் வந்து ஏன் அவங்கள போய் கலை விளையாட்டு இதெல்லாம் பொது யாரும் கேட்கக்கூடிய இப்போ தோனி வந்து அங்கே இருக்கார் அவர் வந்து பீகார் இந்த மா இந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் ஆனால் தமிழ்நாட்டில் அவரை சாமி மாதிரி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் ஏன் கொண்டாடிட்டு இருக்கோம் அவர் வந்து எப்படி பார்க்குறோம் ஒரு இந்தியனா பார்க்கறோம் ஐபிஎல் கப் ஜெயிச்சு கொடுக்குறாரு சென்னை கிங்ஸுக்கு அப்படி பார்க்கறோம் நம்ம நாட்டுக்காக நம்ம மண்ணுக்காக ஜெயிச்சு கொடுக்குறாருன்னு வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்தாரு நம்ம நாட்டுக்காக ஜெயிச்சு கொடுத்தாருன்னு அவங்க எல்லாம் பொது பொது உடம்பு இப்போ காந்தி எங்க பிறந்தார் அப்போ குஜராத் மாநிலத்தின் மட்டும் குஜராத்தின்னு சொல்லாமா இல்ல தேசத்தந்தைன்னு சொல்லாமா பொதுதானே நாட்டுக்காக தானே வேலை செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி நாட்டுக்காக இருக்கிற சில பேர்களை மட்டும் எடுக்கும்போது நீங்கள் அப்படிதான் பார்க்க முடியும் ஐபிஎல்ல வந்து அப்போ அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் விளையாட்டில் இருக்கிற விளையாட்டு வீரர்கள் இப்போ இந்தியாக்காக விளையாடுறாங்க இப்போ இந்தியாக்காக தான் விளையாடிட்டு இருக்காங்க இப்போ அஸ்வின் இருக்காரு கே எல் ராகுல் இருக்காரு இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாமா நீ தண்ணி கொடுக்கலாம் அஸ்வினி இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்காகவும் கேஎல் எல் ராகுல் இப்படி நிற்கலாமா கர்நாடகாவும் கே எல் ராகுல் பேசுகிறாரு கர்நாடகா அப்போ கலையா இருக்கட்டும் ஏங்க அங்கே இருக்க இப்போ அதே படத்தில் இருக்கிறவர் தான் எங்கேயும் வந்து வேலை செஞ்சுருக்காரு ஜெயிலர் படத்தில் வந்து சிவராஜ்குமார் வேலை செஞ்சிருக்காரு இல்லையா இங்க இருக்கிறவங்க போய் அங்க பிரகாஷ்ராஜ் அங்க போய் ஒர்க் வந்து நடத்துறாங்க இல்லையா நம்ம சரிசுமாதான பாத்துட்டு இருக்கோம் கன்னடிக்கானு பார்க்கலையே இங்க வந்து கலை அந்த கேரக்டர் செட் ஆவாருன்னு பா ஒரு கலை விளையாட்டு இந்த மாதிரி பொது பொதுநலமா இருக்கிறது எல்லாத்தையுமே அரசியலாக்காதீங்க இது அரசியல் பிரச்சனை இரண்டு மாநிலத்துக்கு நடக்கும் அரசியல் பிரச்சனை இந்த மாநிலத்தில் இருக்கிற தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க அந்த மாநிலத்துக்கு தண்ணி தேவை இந்த இரண்டுக்கும் நடக்கும் பிரச்சனையை தீர்க்க வேண்டியது அரசியல்வாதிகள் மக்கள் கேட்க வேண்டியது அவர்களை நான் ஓட்டு போட்டேன் நான் உனக்கு ஓட்டு போட்டேன் என்னோட பிரதிநிதியா நீ நிக்கிற எனக்கு தண்ணி வேணும் அதுக்கு நீ என்ன பண்ண போற உன்னை முதலமைச்சர் ஆக்கிடுங்க அவங்களை கேளுங்க அவங்கள சட்டையை பிடிங்க இதுக்கு மற்ற அரசியல் கட்சிகள் கேள்வி கேட்கலாம் நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம் எங்கள் இளைஞர் கட்சி சார்பாக நாங்க அழுத்தம் கொடுக்குறோம் ஏன் நீங்க நான் கேட்டேன் இல்லையா ஏன் தமிழ்நாடு அரசு சும்மா இருக்கு இந்தியா கூட்டணிட்டு வெளிலவா இப்போ தண்ணி கொடுக்கணும்னு சொல்லியாச்சு ஐயாயிரம் கொடுக்கணும் நியாயமா பார்த்தா மூவாயிரம்ட்டாங்க ஏதோ பேசி அதை விவா கொடுக்க மாட்டேன்னா உச்சநீதிமன்றத்தையே நீ வந்து சொல்கிற பேச்சை கேட்கல அப்படின்னா அப்ப ஒரு கோர்ட் அவமதிச்சா அவனுக்கு என்ன கேஸ் ஆகுது இல்லையா இல்லையா அவனை ரிமாண்ட் வரைக்கும் பண்ணுறாங்களா இல்லையா ஒரு ஒரு ஒன்றுமே இல்லை நம்ம ஒன்றும் இல்லை ஒரு நீதி அரசரை வந்து சொன்ன கருத்தக்கு எதிர்கருத்து வச்சாலே அவங்க அரெஸ்ட் ஆகும் அப்போ ஒரு உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பியே அவங்க அக்செப்ட் பண்ணலன்ற போது அப்போ இங்கே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்யணும் என்ன அழுத்தம் கொடுத்துச்சு பொறுத்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு நீர்வளத்துறை அமைச்சர் கேட்குறாரு என்ன பண்ணணும்னா இதே இதே வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து பேசும்போது சட்டசபையில் இந்த தண்ணி பிரச்சனை வரும்போது அனைவரும் யார் ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவர் போது அவர் சொன்னதுன்னா அனைத்து எம்எல்ஏக்களும் தற்க ராஜினாமா செய்யணும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இந்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செஞ்சு ம மத்திய அரசுக்கு ஒரு மாபெரும் அழுத்தத்தை கொடுக்கணும்னாரு இப்போ ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க இப்போ அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட கூட்டிலே இருக்கு நீங்கள் அன்புமணி கேட்டுகிட்டே இருக்காரு அவன் கூட்டிட்டானே

கேளு வாங்க போய் கேட்போன்னு அழுத்தத்தை கொடு உட்காருங்க கேளுங்க கேட்டு வாங்குங்க அது செய்ய வேண்டியது தான் அவங்க அதை விட்டுட்டு ரஜினிகாந்த் ஏன் சொல்ல விஜய் இப்போ ரஜினிகாந்த் சொல்லுன்னு கேட்கும்போது அவங்க கோவம் யார் மேலே வருது ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் திசை திருப்புறாங்க கமலஹாசனை கேட்டிங்களா விஜய் நாளைக்கு வரப்போகிற ஆள போகிற விஜய் கேட்டிங்களா அப்படின்னு ஆளால் இருக்காங்க இது தவறுன்ற இது அடிப்படையாகவே தவறு இது யார் இன்னைக்கு ரஜினியை கேட்குறீங்களா விஜயை கேட்குறீங்களான்ற கேள்விகளே அது அடிப்படையான தவறு அவர்கள் கருத்து வந்து வெளியில் சொன்னாங்கன்னா அது கேள்வி கேளுங்க அதுக்கு கருத்து சொன்னாங்கன்னா இப்படி ஒன்று சொல்லியிருக்காரு இது நியாயமா அப்படின்னு கேளுங்க ஒத்துக்கலாம் கருத்து சொல் கருத்து சுதந்திரத்தில் வரும்போது சொன்னாங்கன்னா ரைட்டு அவங்க வாய் ஆமாங்க அவங்க அவ்வளோ தெளிவா இருக்காங்க அதெல்லாம் தெளிவாக இருக்காங்க அவங்க என்னோட வேலை என்னோ அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன் என்னையே இதில் கூப்பிடுற கேட்க வேண்டிய கேள்வியை கட்டையைப்படுறாங்கன்னா எத்தனை மக்கள் சட்டையை பிடிக்கிறீங்க போயிட்டு எல்லா மக்களும் போய் ஒரு எம்எல்ஏ சட்டையை போடுங்க தொகுதி எம்எல்ஏ யவு என்னையா பண்ணீங்க தண்ணிக்கு போங்கயா போய் கேட்டு வாங்கலாம் வாங்கியா போய் யாரை பிடிக்குமோ நம்ம கூட்டணி கட்சிகள் முப்பத்தி ரெண்டு கூட்டணி கட்சிகள் உட்காந்துருக்கிறீங்க யாருமே ஒரு வார்த்தை கேட்கல சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு அவர் ஏன் கேட்கலங்க ஏன் அழுத்தம் கொடுக்கல ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதனால் ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடும்ன்றதுனால தான் முந்திக்கிறாங்க இவங்க அப்போ சினிமாக்காரனை தெரிஞ்சிச்சு ரஜினிகாந்த் மேலே பழிய போடு விஜய் மேலே பழிய போடு எக்ஸ் மேலே பழிய போடு ஒய் மேலே பழிய போடு அப்படின்னு போட்டால் தசை திரும்பிடும் இப்படி ஒரு கேள்வி வரும் அப்ப நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு கீழ்த்தனமான ஒரு அரசியல் எண்ணம் நான் வன்மையாகவே கண்டிக்கிறேன் ஓப்பனாகவே சொல்றேன் இதை யாரெல்லாம் என்னன்னாலும் வச்சுக்கிட்டோம் இதை இதை பார்த்துட்டு இதுக்கு பதில் சொல்ல ரெடியாக இருந்தாலும் நான் ரெடி அவருக்கு அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்காரு பல வருடங்களாக தமிழ்னு சொல்லிட்டாரு நீங்க கேட்க வேண்டிய கேள்வி அவங்கள கேட்காதீங்க நீங்கள் கூட்டணி இருக்கிற அவங்கள போய் கேளுங்க சார் நீங்க போய் யார்கிட்ட கேட்கணுமோ அங்கே கேளுங்க சார் நீங்க போராடுங்க சார் உங்க தலைவரை கூட்டி போய் உட்காந்து வச்சுக்கிட்டு எதுக்கு யாரையோ ஒருத்தனை கேட்குறீங்க அவர் அவர் எம்எல்ஏவா அவர் கட்சி வச்சிருக்காரா எம்எல்ஏ எதுவுமே கிடையாது அவர் நடிகிறாரு நடிச்சதுக்கு கரெக்டா டாக்ஸ் கட்டுறாரு அவருக்கான வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு அவர் வேலை எவ்வளவு தெளிவா செய்யறாரோ மக்களை எந்த அளவுக்கு இந்த ஜெயிலர் படம் மாபெரும் ஹிட் தனக்கான தான் வந்து எப்படி மக்களை சந்தோஷப்படுத்தணும்னு தெளிவான இது செய்யறாரு கொடுத்த காசுக்கு ஒருத்துன்றாங்கல்ல அதுதான் விஜய் சார் செய்யறாரு அதுதான் கமல் செய்யறாரு அதுதான் வந்து கமல் சார் செய்யறாரு விஜய் ரஜினிகாந்த் அவங்களுடைய வேலையை செய்யறாங்க அப்போ உங்க வேலை என்ன மக்கள் பிரதிநிதியா வந்து நிக்கிறீங்க மக்கள் பிரச்சனைக்காக தான் உங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்ப இதெல்லாம் நீங்க செய்யணும் இதெல்லாம் செய்ய முடியாத ஒரு கையாளான தகனத்தை எங்க மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்டுருவானு அடுத்த மேல பழிய போட்டுறீங்க அந்த அடுத்த யார் மேல போடுறீங்க ஏன் சரத்குமார சொல்லல கமலஹாசனை சொல்லல வன்னிய அரசு ஏன் டேரக்டா போய் ரஜினிகாந்தை மட்டும் சொல்ற சம்பந்தமே இல்லாத ஏன்னா அவர் சொன்னார்னா வேற மாதிரி ஃபயர் ஆகும் பத்திக்கிட்டே இருக்கும் அப்போ இவங்க மேல பழி வராது அப்படின்ற மைண்ட் செட்ல செய்யுது இதை வந்து நிலப்பாடு நிலையான ஒரு நியூட்ரலான ஒரு விஷயமா பாத்தீங்கன்னா இனி இது போல் அடுத்தவனிடம் கேள்வி கேட்காமல் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்றதுக்கான கைது எடுத்து வைக்கணும்